கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து டவுட் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எப்படி நாங்க இந்த சாப்டர் சிக்ஸ்த் வந்து அப்ரோச் பண்றது, எங்களுக்கு அதான் எங்களுக்கு தெரியவே இல்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டது வந்து ஒரே ஒரு சாப்டர் தான், தட் இஸ் டோட்டலி மோஸ்ட் ப்ராபப்ளி சிக்ஸ் சிக்ஸ் தான் கேட்டாங்க. இது வந்து நிறைய பெரிய சாப்டர் செவன் நைன் அண்ட் சிக்ஸ் மூணு தான் வந்து டெக்ஸ்ட் புக்லயே ரொம்ப ரொம்ப பெரிய சாப்டர்ஸ். ஸோ அதை வந்து நீங்க எப்படி அப்ரோச் பண்றது அப்போ நம்ம இதில் பார்க்கலாம். சாப்டர் சம்மரி ஹேங் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் வந்து என்னென்னா, இப்போ வந்து இதில் டிலீட் பண்ணவே இல்லை, டிலீட் எதுவுமே டிலீட் பொசிஷன் கிடையாது. பின்னாடி இருக்கிற இமேஜ் இமேஜ் ஆஃப் பாயிண்ட் த்ரூ எ பிளேன் அதான் வந்து டிலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அப்புறம் வந்து கோப்ளனர் லைன்ஸ் கொடுத்தா அதில் வந்து பிளேன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் தான் டிலீட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே டிலீட் பண்ணல. என்டையர் சாப்டர் இஸ் ஆஸ் இட் இஸ் ப்ரிசர்வ். இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து 24 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, 42 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 2 மார்க்ஸும் இங்கே ஹையாக இருக்குது, 3 மார்க்ஸ் 54 இருக்குது, அதுவும் ஹையாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வில் கெட் 1 2 மார்க், 1 3 மார்க், 1 5 மார்க் எல்லாமே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவும் வந்து ஒன்று வந்து சிக்ஸ் சாப்டர் தான். இங்கே 29 ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது, அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் ஏரியா டு ஆன்சர் தி ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் கூட நான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அப்புறம் சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அது ரெண்டு கொஸ்டின் அதில் இருக்கும். அது ரெண்டுமே நீங்கள் வந்து டயக்ராம் மட்டும் போடணும். இதில் என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சு நோட் பண்ணுன்னா, ஒன்று வந்து ரெண்டு பாயிண்ட் நீங்கள் எழுதணும் பிஎன் கியூ. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கொடுத்தாங்கன்னா நீங்கள் பிஎன் கியூ என்ன எழுதணும், காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா சைன் பீட்டா, அது ரெண்டு பாயிண்ட் எழுதணும். ரெண்டு வெக்டரா கன்வெர்ட் பண்ணணும், அது ரெண்டுக்கும் வந்து டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட் எடுத்தால் வில் கெட் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, சாரி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நான் முதல்ல போட்டிருக்கேன். காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தான் நீங்க ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும், ஒரு பாயிண்ட் வந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, இன்னொரு பாயிண்ட் வந்து காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா. ஸோ அது ரெண்டு பாயிண்ட் நீங்க எடுக்கணும். அது எடுத்தீங்கன்னா அது ரெண்டு பாயிண்ட் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணினா போதும், அதை ஈஸியாக வெக்டரா மாத்திடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா காஸ் ஆல்ஃபா ஐ சைன் ஆல்ஃபா ஜே, ரெண்டாவது பாயிண்டா காஸ் ஆல்ஃபா ஐ மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா இன்டு ஜே, இப்படி மாத்திக்கலாம் நீங்க. ஸோ காஸ் நீங்க ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் சூஸ் பண்ணணும், அது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும், அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். அதை அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். This will be very, very easy. Dot எடுத்தா will get sin of alpha plus beta, cos of alpha plus beta. Cross பண்ணீங்கன்னா will get sin of alpha plus beta. So, ரெண்டு question இங்க ஒண்ணா போட்டிருக்கேன், ரெண்டுமே ஒண்ணா போட்டிருக்கேன், ரெண்டு ஒரே procedure தான், கடைசி ரெண்டு ஸ்டெப் மட்டும் மாறும். அதே மாதிரி தான் சேம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அதே மாதிரி ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்ணும், ஒரு பாயிண்ட் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, இன்னொரு பாயிண்ட் காஸ் பீட்டா சைன் பீட்டா. இதுதான் வித்தியாசம் ரெண்டு கொஸ்டினுமே, வேற ஒண்ணுமே இல்ல. அதுல காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா, இங்க காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா சைன் பீட்டா, அவ்வளவுதான். சோ அதுல இருந்து ரெண்டு பாயிண்ட் நீங்க எடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ரெண்டு வெக்டர் எடுக்கிறீங்க, ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, ரெண்டு கிராஸ் எடுக்கிறீங்க. சோ தட்ஸ் ஆல் தி 5 மார்க் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து பெர்பெண்டிகுலர் ஆல்டிடியூட்ஸ் ஆர் காங்க்ரூவன்ட் அப்படிங்க ப்ரூவ் பண்ணோம். இந்த ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் காங்க்ரூவன்ட் அப்படிங்க என்ன பண்ணனும் அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு சீரிஸ் அதாவது என்னன்னா ஏபிசி வரிசை நீங்க ஆர்டர் வச்சணும், ஏபிசி பிசிஏ சிஏபி, அவ்வளவுதான் வரிசை. ஏபிசியை மாத்தி மாத்தி எழுதணும், ஏபிசி பிசிஏ சிஏபின்னு. ஏபிசி நீங்க எடுத்தீங்கன்னா என்னன்னா, அதில் நீங்கள் என்னால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ஏபிசிங்கிறது வந்து ஓஏ வெக்டர் டாட் பிசி, ஓஏ டாட் பிசி ஈக்குவல் டு ஜீரோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், ஓஏ டாட் பிசி ஈக்குவல் டு ஜீரோ. செகண்ட் வந்து என்ன வரும் கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து என்ன வரும், ஓபி டாட் சிஏ பிசிஏ. நல்லா ஞாபகம், ஓ வந்து ஃபர்ஸ்ட்ல வரணும், ஏபிசி பிசிஏ சிஏபி, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லைன் ஓஏ வெக்டர் டாட் பிசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, செகண்ட் ஓபி டாட் சிஏ ஈக்குவல் டு ஜீரோ. அதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேர்ட் வந்துடும், ஓசி டாட் ஏபி ஈக்குவல் டு ஜீரோ, அவ்வளோதான். ஸோ ஏபிசி பிசிஏ சிஏபி மூணே மூணு தாங்க இந்த இந்த கொஸ்டின். அதில் எதோ எழுதுமா இருக்கும், கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், ஒன்றுமே கிடையாது, மூணு விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரூவிங் மெத்தட், இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணாலும் தான் பாக்ஸ் ப்ராடக்ட் தான், பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஈஸி. டிடர்மினன்ட் வேல்யூ தான், டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா இல் கேட் ஏபிசி. ஃபர்ஸ்ட் வெக்டரோட காம்பனன்ட், செகண்ட் வெக்டரோட காம்பனன்ட், தேர்ட் வெக்டரோட காம்பனன்ட், மூணு வெக்டரோட காம்பனன்ட் நீங்கள் எழுதி டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் பாக்ஸ் ப்ராடக்ட். அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அப்புறம் சில கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கணும். இங்கே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும், பர்பெண்டிகுலர்னா இமீடியட்லி யூ யூஸ் டாட் ப்ராடக்ட். எப்பெல்லாம் பர்பெண்டிகுலர்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் நீங்க டாட் ப்ராடக்ட் தான் போகணும், எப்பெல்லாம் பேரல் சொல்றாங்களோ அப்பெல்லாம் நீங்க கிராஸ் ப்ராடக்ட் போகணும், அப்புறம் எப்பெல்லாம் கொலினியர் சாரி கோப்ளேனர் அப்படி சொல்றாங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஏர் கோ டு தி பாக்ஸ் ப்ராடக்ட். மொத்தமே மூணு விஷயம் தான், டாட் கிராஸ் பாக்ஸ் ப்ராடக்ட். பர்பெண்டிகுலர் சொன்னா டாட், பேரல் சொன்னா பேரல் ஆர் கொலினியர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கிராஸ், கோப்ளனார் அப்படின்னு சொன்னாங்கன்னா டேக் பாக்ஸ் ப்ராடக்ட். மூணு விஷயம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மூணுமே ஜீரோ ஆகிடும், அவ்வளவுதான். எப்பெல்லாம் பர்பெண்டிகுலர் சொல்லுவாங்களோ அப்ப நீங்க எடுத்துக்கணும். ஸோ இந்த ப்ரூஃப் ஒன்று நீங்களே போட்டுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும்.
அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை பொறுத்த வரைக்கும் பராமெட்ரிக் நான் பராமெட்ரிக் வெக்டர் மூணு ஃபார்ம் இருக்கும். அதில் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் பராமெட்ரிக்கும் பராமெட்ரிக் அண்ட் வெக்டர் கார்டீசியன் ஈக்குவேஷன் அது மட்டும் இல்லைனா போதுமானது. நான் பராமெட்ரிக் இது மட்டும் நிறைய கேட்டாங்க பழைய புக்கில், இந்த புக்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எக்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, எக்ஸாம்பிள்ஸ் மூணு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ அதை தவிர மற்றபடிலாம் நான் பராமெட்ரிக் எடுத்துட்டாங்க, ஒன்லி பராமெட்ரிக் வே ஆஃப் திஸ் இயர். ஓல்டு புக்கில் இருந்துச்சு நான் பரா கொஷின்லேயும் எக்ஸஸ் கொஷின்லேயும் ஃபைன் நான் பராமெட்ரிக் அப்படின்னு இருந்துச்சு, பட் இந்த வருஷம் அதை கொஞ்சம் எடுத்துட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒன் பாயிண்ட் பேரல் வெக்டர் அதில் வந்து என்ன ஆர் வெக்டர் இக்குவல் ஏ வெக்டர் பிளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் எழுதியிருக்கோம். அதில் எது பாயிண்ட் எது வெக்டர், ஏங்கிறது பாயிண்ட் பிங்கிறது வெக்டர், அவ்வளோதான். ஒரு பாயிண்ட் ஒரு வெக்டர், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போடணும் அதுக்கப்புறம் வெக்டரை போடணும், அவ்வளோதான். கார்டீசியன் ஈக்குவேஷன் இருந்தால் நியூமினேட்டர்ல பாயிண்ட்டை போடணும், டினாமினேட்டர் வெக்டரை போடணும், அவ்வளோதான். வேற எல்லாம் ஒன்றுமே விஷயம் இல்லை. நியூமினேட்டர் பாயிண்ட், டினாமினேட்டர் வெக்டர். ஸோ நீங்க ரிவர்ஸ் பண்ணதும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து எங்கிருந்து பாயிண்ட் எடுக்கணும், எங்கிருந்து வெக்டர் எடுக்கணும். வெக்டர் வந்து வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வெக்டர், ஸ்கேலார் கூட இருக்கிறது வெக்டர், ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாயிண்ட், ஸ்கேலார் கூட இருக்கிறது வெக்டர், அவ்வளவுதான். கார்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்தா நியூமினேட்டர்ல இருக்கிறது வந்து பாயிண்ட், டினாமினேட்டர்ல இருக்கிறது வெக்டர். அப்போ நீங்க ரிவர்ஸும் தெரியணும் உங்களுக்கு, ரெண்டு தெரிஞ்சாதான் நீங்க பிளேன் ஈக்குவேஷன் எல்லாம் போட முடியும். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபார்ம், இது வந்து ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் டி இன்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். கார்டீசியன் ஃபார்ம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன் பை இசட் டூ மைனஸ் இசட் ஒன், அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து என்ன வெக்டர்ல இருந்து எப்படி இருக்கும், வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒரு லைன் கொடுத்தா லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் சார், ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ பாயிண்ட் பிளஸ் டி இன்டு பேரல் வெக்டர். டிக்கு ஸ்கேலர் பக்கத்தில் இருக்கிறது வெக்டர், ஸ்கேலரே இல்லாமல் இருக்கிறது பாயிண்ட், அவ்வளோதான். ஒரு லைன் கொடுத்தா எப்பயுமே அவங்க ஒரு பாயிண்ட்டையும் ஒரு வெக்டரையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவனுடைய மீனிங். ஸோ எப்பெல்லாம் ஒரு லைன் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் எங்கிருந்து பாயிண்ட் எடுக்கணும், எங்கிருந்து வெக்டர் இருக்கணும்னு தெரிஞ்சிக்கணும். கார்டீசியன் ஈக்குவேஷனும் சேம் அதே தான். கார்டீசியன் ஈக்குவேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன், அதுல இருந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் பாயிண்ட், கீழே டினாமினேட்டர் இருக்கிறது வெக்டர் எல்எம்என்ங்கிறது வெக்டர், அதுக்கு பேர் பேரல் வெக்டர், அது டைரக்ஷனல் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் எதர் பேரல் வெக்டர் ஆர் டைரக்ஷனல் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க நோட் பண்ணிக்கணும். அது வந்து லைனுக்கு பேரலா இருக்கக்கூடிய வெக்டர். நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ், லைன்ஸ் வந்து மொத்தம் மூணு டைப் இருக்கு, பேரலல், இன்டர்செக்டிங் அண்ட் ஸ்க்யூ. இதுல என்ன பியூட்டினா பேரலைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற எக்ஸைஸ்ல வராது, கடைசி வரைக்கும் பேரல் வரும். இன்டர்செக்டிங்கிறதும் அதே மாதிரி தான், ஸ்டார்ட் பண்ற எக்ஸைஸ்ல வராது, கடைசி வரைக்கும் வரும். ஸ்கியூ லைன்ஸும் ஸ்டார்ட் பண்றதுல வராது, கடைசி வரைக்கும் வரும். ஆனா வேற வேற அந்த லைன்ஸ் வச்சு வேற வேற பண்ணுவாங்க, ஒவ்வொரு எக்ஸைஸ்ல ஒவ்வொன்று பண்ணுவாங்க. இது ஆனா டோட்டல் ஓவரால் என்ன ஆகுது கேட்டீங்கன்னா டோட்டல் கன்ஃபியூஸ் ஆகுது. இது என்னங்க சும்மா ஆகணும் பேரலங்கிறாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க, அதுக்காக என்ன பண்றோம்னா ஓவரால் அனாலிசிஸ், அதாவது பேரல் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், பேரல் வச்சு என்னெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ ரெண்டு வெக்டர் பேரல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் டி பி வெக்டர், ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் பிளஸ் எஸ் பி வெக்டர்னு இருக்கும். பேரலா இருந்தா ரெண்டு டைரக்ஷன் வெக்டருமே சேமா தான் இருக்கணும், அது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். பேரல் லைனோட ஈக்குவேஷனை பார்த்த உடனே அது ரெண்டும் பேரல் தான் அப்படின்னு எப்பயுமே கண்டுபிடிச்சிட முடியும். அது ரெண்டுமே பி வெக்டர் சேமா இருக்கும். அதை வச்சு என்னெல்லாம் கேட்பாங்க சார், ஒன்னும் மூணு கொஸ்டின் தாங்க கேட்பாங்க, மூணே மூணு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒண்ணு என்ன, அது ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பேரல் டு ஏ லைன் பாசிங் த்ரூ ஏ பாயிண்ட், அவ்வளவுதான். கொடுத்துருக்க லைனுக்கு பேரலா இருக்கும், இன்னொரு பாயிண்ட் வழியா போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பாயிண்ட் வழியா போகுங்கிறப்பே நம்ம வெக்டர் ஈக்குவேஷன்ல ஒரு ஆன்சர் வந்துருச்சு. ஏன்னா வெக்டரோட ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும் பிளஸ் டி இன்டூ இன்னொரு வெக்டர் இருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்புறம் வெக்டர் பாயிண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த பாயிண்ட் அங்கே போட்டுருப்போம் பிளஸ் டிக்கு அப்புறம் இன்னொரு வெக்டரை போடணும், அந்த வெக்டரை எங்க இருந்து சார் போடணும் அப்படின்னா கொடுத்துருக்க லைன்ல இருந்து எடுத்து போட்டுக்கணும், அவ்வளவுதான். அது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அவ்வளவுதான் ஆன்சர். செகண்ட் என்ன கேட்பாங்க, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலைன்ஸ் கண்டுபிடிங்க சார் கேட்பாங்க. ரெண்டு பேரலைன் வச்சு எல்லாம் பண்ண முடியும், ரெண்டு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. அது வந்து ஃபார்முலா இருக்கு நமக்கு, டி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ இன்டு சி கிராஸ் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணா வில் கெட் தி ஆன்சர். அது பேரலல் வச்சு பின்னாடி ஃபைண்ட் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்கலாம். அப்புறம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கண்டெய்னிங் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு மூணாவது கேட்கக்கூடிய பாயிண்ட் இருந்துச்சு, பட் அது இந்த வருஷம் டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் டிலீட்டட் போர்ஷன். அது ஈக்குவேஷன் கேட்க மாட்டாங்க, பட் கொலினியரான் மட்டும் கேட்பாங்க, அதை நம்ம பின்னாடி பேசிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேட் லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன் நான், எப்படி நீங்க வந்து பாயிண்ட்டை சூஸ் பண்ணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாயிண்ட், டூ த்ரீ ஃபோர்ங்கிறது பாயிண்ட், ரெண்டாவது இருக்கிறது வெக்டர், மைனஸ் டூ ஐ மைனஸ் டூ கேங்கிறது வெக்டர். ரெண்டாவது லைன்ல பாருங்க அதே மாதிரி வந்து த்ரீ ஜீரோ மைனஸ் டூங்கிறது பாயிண்ட், நியூமினேட்டர்ல இருந்து பாயிண்ட் எடுத்திருக்கேன், டினாமினேட்டர்ல இருந்து வெக்டர் எடுத்திருக்கேன். அது ரெண்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், சி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிருக்கேன், சி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். சி மைனஸ் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு மாடுலஸ் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர், அதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ், ரெண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து பார்த்த உடனே ஈக்குவேஷன் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. பேரலைன்ஸ் தான் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும், இன்டர்செக்டிங்கை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது.
So on the equation on the R vector equal to A vector plus TB, upon R vector equal to C vector plus S into D vector. On the equation of Puturing in Yenapana, first vector lende or point to a vector, second line lende or point to a vector. First line la point to vector, second line la point to vector. Okay, end to point or end vector. End to point on the one on subtract Panino, Ada FM B minus A, other contribution. அதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் நம்ம செக் பண்ணோம் C minus A கண்டுபிடிச்சிட்டு C minus A BD அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் செக் பண்ணோம் அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ ஜீரோவா இருந்தா தான் அந்த ரெண்டுமே இன்டர்செக்டிங்கா இருக்கும் ஜீரோவா இல்லனா சார் அப்பனா தே டூ லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸ் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு இன்டர்செக்டிங்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்ப ரெண்டாவது என்ன கேட்பாங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்பாங்க இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் இன்டர்செக்டிங் லைன் வச்சு என்ன கேட்பாங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வச்சு வேற கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் பாசிங் த்ரூ தி line of point of intersection of two lines and perpendicular to them அப்படி கேட்பாங்க நிறைய கேட்பாங்க அந்த point of intersection வச்சு நிறைய क्वेश्चन கேட்பாங்க find equation of the plane passing through the line of intersection of two straight lines அப்படிலாம் கேட்பாங்க நிறைய டைம்ல நீங்க point of intersection கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அது ஒரு யூனிக் ப்ரோசிஜர் தட் will discuss after this third என்ன கேக்குறோம் சார் அப்படினா அந்த equation of a line passing through a point intersection of two lines இப்ப நான் சொன்னேன்ல அந்த கான்செப்ட் தான் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற பாயிண்ட் வழியா போகணும் அப்புறம் அதுவும் perpendicular-ஆ இருக்கும் அப்போ வந்து பர்பெண்டிகுலர் ரெண்டு வெக்டருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும்னா அதோட கிராஸ் தான் அப்போ வந்து ரெண்டு லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும்னா பிக்கும் டிக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கணும் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கணும்னா ரெண்டு வெக்டருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்பனா பிக்கும் டிக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கணும் பிக்கும் டிக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கணும் பி கிராஸ் டிக்கு பேரலா இருக்கும் சோ அந்த பக்கம் ஒரு வெக்டர் நமக்கு தெரிஞ்சு போச்சு பி கிராஸ் டி இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நீங்க முன்னாடி போட்டுக்கணும் லைன்னால ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒரு பாயிண்ட் ஒரு வெக்டர் அந்த வெக்டர் வந்து பி கிராஸ் டி பாயிண்ட் வந்து line of intersection point of intersection கண்டுபிடிக்கணும் அதுக்கு வேற procedure இருக்கு that we will see after this slide fourth என்ன கேக்கலாம் shortest distance between two intersecting lines கேக்கலாம் அது வந்து shortest distance between two intersecting lines is always zero அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல fourth வந்து equation of plane containing two intersecting lines அது deleted இப்ப delete பண்ணிட்டாங்க so அத பத்தி நம்ம worry பண்ண வேண்டியது இல்ல இப்ப next point of intersection மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம் what is the procedure for that அப்படினா point of intersection க்கு நீங்க vector equation லயே line கொடுத்திருந்தாலும் பட் you convert them into cartesian கார்டீசியன்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கார்டீசியன் கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஒரு t க்கு ஈக்குவேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் t க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா x = x - 1/2 = y - 2/3 = z - 3/4 = t அப்படின ஒரு காமன் வேரியபிள்க்கு ஈக்குவேட் பண்ணுங்க பாராமீட்டருக்கு t க்கு அத ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க எல்லாத்தையும் x - 1/2 வந்து t க்கு ஈக்குவேட் பண்ணுங்க y - 2 வந்து 3/3 t க்கு ஈக்குவேட் பண்ணுங்க z - 3/4 வந்து t க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா you will get x = 2t + 1 கிடைக்கும் y = 3t + 2 கிடைக்கும் z = 4t + 3 கிடைக்கும் இதுதான் பாயிண்ட் ஆன் தி பாயிண்ட் ஆன் எனி பாயிண்ட் ஆன் தி லைன் 1 ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது எந்த பாயிண்டும் இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும் இந்த ஃபார்மட்ல இருக்கும் 2t + 1 3t + 2 4t + 3 அப்படிங்கற ஃபார்மட்ல இருக்கும் அதே மாதிரி செகண்ட் லைன் என்ன பண்ணு நீங்க அத ஒரு s அப்படிங்கற ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு வேரியபிள் பாராமீட்டருக்கு நீங்க ஈக்குவேட் பண்ணோம் ஈக்குவேட் பண்ணிட்டீங்கனா அதுல இருந்து அதே மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்கும் xyz = 5s + 4 2s + 1 s கிடைக்கும் அதே மாதிரி அந்த பாயிண்ட் கிடைக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டு லைன் மேலயும் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் லைன்லயும் இருக்கும் செகண்ட் லைன்லயும் இருக்கும் சோ அது ஃபர்ஸ்ட் ஃபார்மட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணோம் செகண்ட் ஃபார்மட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணோம் சோ அதனால அங்க இருக்கிற மூணு கோஆர்டினேட் இருக்கு அங்க மூணு கோஆர்டினேட் இங்க மூணு கோஆர்டினேட் இருக்கு அதுல இருந்து ஏதாவது ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் x and x ஈக்குவேட் பண்ணலாம் x and x னா 2t + 1 ஐயும் 5s + 4 ஈக்குவேட் பண்ணலாம் அது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும் அது அதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் நீங்க ரெண்டாவதுனா 3t + 2 அப்புறம் வந்து 2s + 1 அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் அது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு t வேல்யூ s வேல்யூ கிடைக்கும் நீங்க ஒன்னு கண்டுபிடிச்சா போதும் இதை ரெண்டு சால்வ் பண்ணி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும் அதை கண்டுபிடிச்சி நீங்க அந்த இப்போ டி கண்டுபிடிச்சின்னா ஃபர்ஸ்ட்ல போடுங்க எஸ் கண்டுபிடிச்சின்னா செகண்ட்ல போடுங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஈக்குவல் டு டி செகண்ட் லைன் ஈக்குவல் டு எஸ் ரெண்டையும் வந்து எக்ஸ் ஒய் இஸ் தனியாக கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சாட்டி ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க இங்க இருக்கிற எக்ஸ் இங்க இருக்கிற எக்ஸ் இங்க இருக்கிற ஒய் இங்க இருக்கிற ஒய் ஈக்குவல் பண்ணுங்க ரெண்டு ஈக்குவேஷன் வரும் சால்வ் பண்ணுங்க யூ வில் கெட் ஈதர் எஸ் ஆர் டி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா போதும் அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அதான் வந்து ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா சம்ஸ் வந்து நிறைய வேற வேறமா கேட்பாங்க எல்லாம் எங்கெல்லாம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து இதுதான் நான் சொன்ன ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் பர்பெண்டிகுலர் டு போத்னு கேட்பாங்க பர்பெண்டிகுலர் டு போத் அப்படின்னா நான் இப்ப சொன்னேன் அதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து முதல்ல இருந்து பாயிண்ட் ஐ 3j - k பாயிண்ட் செகண்ட் இருந்து வெக்டர் இது வந்து பாயிண்ட் இது வெக்டர் இங்க நியூமரேட்டர்ல இருந்து பாயிண்ட் அது வந்து நீங்க சைன் மாத்தி எடுத்துக்கணும் -2னா +2 +4 னா -4னா +4 +3னா -3 அது பாயிண்ட் கீழ இருக்குது வெக்டர் 1 2 4 ங்கிறது வெக்டர் அங்க இதுல ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு வெக்டர் அங்க பாயிண்ட் வெக்டர் மேல இருக்குது பாயிண்ட் கீழ இருக்குது வெக்டர் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது பாயிண்ட் இரண்டாவது இருக்குது வெக்டர் ரெண்டு பாயிண்ட் ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு என்ன பண்ணணும் எப்பவும் போல
நீங்க b cross d முதல்ல b cross d கண்டுபிடிங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிங்க நீங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் லைனை நீங்க கார்டீசியனை மாத்தணும் அத t அத வந்து நீங்க வந்து t க்கு ஈக்குவல் பண்ணனும் செகண்ட் லைனை s க்கு ஈக்குவல் பண்ணனும் ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணினா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது வந்து 3,6,1 அப்புறம் வந்து b cross d கண்டுபிடிக்கணும் bங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எடுத்த வெக்டர் dங்கிறது செகண்ட் லைன்ல இருந்து எடுத்த வெக்டர் ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணனும் அத வந்து இந்த ஈக்குவேஷனை ரெண்டாவது இடத்துல இங்க போடணும் அவ்வளவுதான் சோ we have to use it here b cross d இங்க யூஸ் பண்ணனும் இங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 3,6,1 இங்க போடணும் இங்க பாயிண்டிங் வெக்டர் அவ்வளவுதான் அந்த வெக்டர் வந்து b cross d தான் சோ அதனால நீங்க ஞாபகம் வச்சிருங்க இங்க நம்ம கொடுத்திருக்கோம் அந்த ஃபார்மட் r வெக்டர் is equal to u வெக்டர் + b cross d னு இந்த u வெக்டர்ங்கறத தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 b cross dங்கறத தான் அதுக்கு parallel வெக்டர் bங்கறது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எடுக்கணும் dங்கறது செகண்ட் லைன்ல இருந்து எடுக்கணும் அ ரெண்டையும் கிராஸ் பண்ணீங்கன்னா வரதா b cross d அந்த b cross d நீங்க சப்ஸ்டிட் பண்ணனும் ரெண்டாவது b cross d ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get the answer அப்புறம் வந்து ஸ்கியூ லைன்ஸ் இப்ப ஸ்கியூ லைன்ஸ் வச்சு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஸ்கியூ லைன்ஸ் வந்து நான் கோப்ளனார் லைன்ஸ் அதை வச்சு என்னெல்லாம் கேட்பாங்க அதை வச்சு என்ன கேட்பாங்கனாக்க அந்த ஸ்கியூவா இல்லையா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் ஒரே கண்டிஷன் தான் அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் சி மைனஸ் ஏ பி டி கண்டுபிடிக்கணும் அது ஜீரோவானா அது இன்டர்செக்டிங் அது ஜீரோ ஆகலன்னா அது ஸ்கியூ அவ்வளவுதான் ஒரே விஷயம் தான் அப்புறம் அதுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்பாங்க அது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் சி மைனஸ் ஏ பி டி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி அவ்வளவுதான் அது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்புறம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் இஸ் யூ வெக்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு டூ ஸ்கியூ லைன்ஸ் கேட்பாங்க அது வந்து ஒரு பாயிண்ட் வழியா போகும் அது கொடுத்துருவாங்க பர்பெண்டிகுலர் டு போத் ஸ்கியூ லைன்ஸ் சொல்லுவாங்க அகைன் பர்பெண்டிகுலர்னு கேட்டா பி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் பர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாலே பி கிராஸ் டி கண்டுபிடிங்க அதாவது ரெண்டாவது இடத்துல போடுங்க இங்க போடுங்க பி கிராஸ் டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டுருங்க அவங்க பாயிண்ட் கொடுத்துருவாங்க நீங்க ரெண்டாவது பி கிராஸ் டி போடணும் சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து வேற வேற இடத்துல கேட்டுப்பாங்க நான் வந்து ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல சொல்லியிருக்கேன் சோ அது எத்தனை இடத்துல வந்தாலும் நீங்க அங்க அந்த ஸ்கில் அப்ளை பண்ண போதும் இங்க வந்து டெக்னிக் ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்க இருக்கிற எல்லா ப்ராப்ளம் போடணும்னா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டெரைவ் பண்ணும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பர்பெண்டிகுலர் டு டூ லைன்ஸ் அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெரைவ் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அதுவாக இருக்க மாட்டோம் அதை வந்து எல்லா சம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எங்கெல்லாம் கேட்கறாங்களோ அங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தட் இஸ் வாட் ரிக்வயர்ட் இன் சிக்ஸ்த் சாப்டர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ தட் லைன்ஸ் ஆர் ஸ்கியூன் கேட்கறாங்க சோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1 2 y பிளஸ் 2 2 y 12 இசன் கேட்டிருக்காங்க இது ஒரு டிபிக்கல் ப்ராப்ளம் இதை எடுத்திருக்கேன் ஏன் எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸ் பிளஸ் 1 2 y மைனஸ் 12 இசன் என்ன பண்ணும் நீங்க இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ல இல்ல ஆக்சுவலா இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ல இல்லாதனால என்ன பண்ணிருக்கேன்னா இதனுடைய மல்டிப்ளை இருக்கு பாருங்க 2 இங்க மைனஸ் 12 இருக்கு என்ன அது ரெண்டு ரெண்டு லார்ஜ் நம்பர் அது எல்சிஎம் 2 க்கு மைனஸ் 2 க்கு 12 க்கு எல்சிஎம் வந்து 12 தான் சோ 12 ஆல் என்ன பண்ணிருக்கேன்னா டிவைட் பண்ணிருக்கேன் ரெண்டுமே டோட்டல் ஈக்குவேஷன் 12 ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா 6 இருக்கு அப்புறம் 6 மட்டும் தான் இருக்கு மல்டிபிள்ல நியூமரேட்டர்ல 6 மட்டும் தான் மல்டிபிளேஷன்ல இருக்கு அப்புறம் மிச்சலா 1 தான் இருக்கு அதனுடைய எல்சிஎம் 6 சோ டோட்டலா 6 ஆல் டிவைட் பண்ணிருக்கேன் இரண்டாவது ஈக்குவேஷன்ல டோட்டலா 6 டிவைட் பண்ணிருக்கேன் புக்ல வந்து ஃபிராக்ஷனல் எடுத்துருக்காங்க நான் எல்சிஎம் எடுத்து டிவைட் பண்ணிருக்கேன் ஓகேவா நீங்க ஃபிராக்ஷனல் போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் அதனால நம்பர்ல டிவைட் பண்ணிருக்கேன் நீங்க நம்பர்ல டிவைட் பண்ணீங்கன்னா தி ஆன்சர் will be easier சோ நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எல்லாம் கன்வெர்ட் பண்ணோம் எல்லா ஈக்குவேஷனுமே எல்லா ஸ்டேட் லைன் ஈக்குவேஷனுமே எந்த ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாலும் you have to convert them into what is it standard form x minus x1 by l y minus y1 by m z minus z1 by n அப்படினு ஸ்டாண்டர்ட் ஃபார்மா நீ கன்வெர்ட் பண்ணி ஆகணும் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பாயிண்ட் வெக்டர் எல்லாத்தையும் சாய்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான் இருக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சோ அதையெல்லாம் 6 ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அங்கிருந்து நீங்க பாயிண்ட் வெக்டர் பாயிண்ட் வெக்டர் பாயிண்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் நியூமரேட்டர் வெக்டர் இஸ் டேக்கன் ஃப்ரம் டினாமினேட்டர் மாத்தி மாத்தி நீங்க எடுத்தீங்கன்னா அதுவே போதுமானது சோ நதிங் எல்ஸ் இஸ் ரிக்வயர்ட் தென் தட் சோ நெக்ஸ்ட் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் சி மைனஸ் ஏ பி டி அப்புறம் வந்து பி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும் அதுக்கு மாடுலஸ் பண்ணணும் அதை ஒன்னு இன்னொரு டிவைட் பண்ணணும் தட் இஸ் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஷார்ட் இஸ் இந்த ஃபார்முலா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண அவ்வளவுதான் பாக்ஸ் ப்ராடக்ட் சி மைனஸ் ஏ பி டி டிவைட் பை கிராஸ் ப்ராடக்ட் பி கிராஸ் டி அப்புறம் வந்து ஃபைண்ட் தி பாராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ எ பாயிண்ட் அண்ட் பர்பெண்டிகுலர் டு டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிறது டூமே ரெண்டுமே ஸ்கியூ ஸ்கியூ லைன்ஸ் நமக்கு ஸ்கியூவா இருந்தாலும் சரி இன்டர்செக்டிங்கா இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நமக்கு வேண்டியது பி கிராஸ் டி அவ்வளவுதான் பாயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் 5,2,8 கடைசி ஆன்சர்ல இங்க போகணும் நம்ம இங்க போகணும் 5,2,8 அப்புறம் இன்னொன்று வந்து வெக்டர் வேணும் போடுறதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணோம் நீ இந்த பி கண்டுபிடிக்கணும் பிங்கிறது ரெண்டாவது இருக்கிறது இதுல ரெண்டாவது இருக்கிறது டி இந்த பி அண்ட் டியும் கிராஸ் பண்ணும் அவ்வளவுதான் பி அண்ட் டியும் கிராஸ் பண்ணா என்ன வருதோ அதுதான் நமக்கு ரெண்டாவது வரக்கூடியது அவ்வளவுதான் ஆன்சர் முதல்ல பாயிண்ட் ரெண்டாவது வெக்டர் வெக்டர் வந்து பி கிராஸ் டி அதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்
நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர்னா என்ன நீங்க பண்ணனும் அப்படினா நீங்க ஸ்ட்ராட்டஜி தான் டிரைவ் பண்ணனும் பட் ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் இப்போது டெலீட்டட் பொசிஷன்ல இருக்கு சோ வி பாஸ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன் இப்போ இந்த ஈக்குவேஷனோட ப்ளேன் சோ ஈக்குவேஷன் ஆஃப் ப்ளேன பொறுத்த வரைக்கும் அது வந்து மொத்தம் 5 ஃபார்மட் இருக்கு உங்களுக்கு தெரியும் 1.2 வெக்டர் ஃபார்ம் அப்புறம் வந்து 1.2 வெக்டர் ஃபார்ம் அதனுடைய 2.1 வெக்டர் 1 பாரலல் வெக்டர் 3 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அப்புறம் வந்து 3 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் இப்படி இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து வெக்டர் perpendicular to a plane perpendicular to a vector passing through a point appo vandu distance from the origin to the plane and unit normal motta vandu 5 format la formula irukum 5 formula neenga padichikinom ipo inda plane oda equation porthu varaikku enna enna la sollirupanga appdi kettingna plane la vandu they use different phrases first phrase vandu plane parallel to the line appdi solli or line oda equation koduthirupanga either ipdi illa ipdi illa cartesian form la koduthirukalam parallel to a line அப்படி சொன்னா நீங்க என்ன சார் பண்ணணும் அப்படினா அந்த லைனோட ஈக்குவேஷன்ல இருந்து வெக்டர் மட்டும் எடுக்கணும் வெக்டர் கார்டீசியன் சரி வெக்டர் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும் இரண்டாவது தான் வெக்டர் இருக்கும் இரண்டாவது இருக்க வெக்டர் நீங்க எடுக்கணும் அதே வந்து கார்டீசியனா இருந்தா நியூமரேட்டர் விட்டுட்டு டினோமினேட்டர்ல எடுக்கணும் வெக்டர் டினோமினேட்டர்ல இருக்கும் சோ டினோமினேட்டர்ல நீங்க வெக்டர் சாய்ஸ் பண்ணணும் சோ எப்பெல்லாம் வந்து parallel to a line அப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கறங்களோ அப்பெல்லாம் நீங்க சாய்ஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வெக்டர் மட்டும் இரண்டாவது ஃப்ரேஸ் என்ன கொடுத்துருப்பாங்க ப்ளேன் கண்டெய்னிங் எ லைன் கொடுத்துருப்பாங்க கண்டெய்னிங் லைன் கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படினா நீங்க அந்த லைன்ல இருந்து ஒரு பாயிண்டே எடுத்துக்கணும் ஒரு வெக்டர் எடுத்துக்கணும் லைன்ல ரெண்டு இருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் வெக்டர் ஈக்குவேஷன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது வெக்டர் ரெண்டுமே எடுத்துக்கணும் கார்டீசியன் ஈக்குவேஷன்னா நியூமரேட்டர்ல பாயிண்ட் டினோமினேட்டர்ல வெக்டர் ரெண்டுமே எடுத்துக்கணும் எப்போ ப்ளேன் கண்டெய்னிங் லைன்னா ரெண்டுமே எடுத்துக்கணும் parallel சொன்னா ஒரே ஒரு வெக்டர் மட்டும் எடுத்துக்கணும் அடுத்து மூணாவது ஃபேஸ் ப்ளேன் பெர்பெண்டிகுலர் டு எ ப்ளேன் ஒரு ப்ளேன் பெர்பெண்டிகுலர் டு another ப்ளேன் சொன்னாங்கன்னா அந்த வெக்டர் ஈக்குவேஷன்ல இருந்து நார்மல் மட்டும் எடுத்துக்கணும் இங்க வரதா நார்மல் நார்மல் மட்டும் எடுத்துக்கணும் அது மட்டும் நீங்க எடுத்தா கார்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்தா நீங்க நார்மல் எடுத்துக்கலாம் சோ அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது ரெண்டுமே கார்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்தா நான் கார்டீசியன் ஈக்குவேஷன்ல ax + by + cz னு இருக்கும் அல்ல x y z எல்லாம் எடுத்துட்டு ijk போட்டீங்கன்னா தே பிகம் நார்மல் அவ்வளவுதான் சோ இட் இஸ் a நார்மல் ஈக்குவேஷன் அந்த நார்மல் நீங்க எடுக்க வேண்டியிருக்கும் அந்த நார்மலை வந்து parallel vector யூஸ் பண்ணோம் சோ மூணு ஃபேஸ் மொத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளேன் parallel ப்ளேன் கண்டெய்னிங் ப்ளேன் பெர்பெண்டிகுலர் டு another ப்ளேன் மொத்தம் மூணு ஃபேஸ் தான் plane parallel சொன்னாங்க parallel to a line அப்படி சொன்னாங்க ஒரு வெக்டர் மட்டும் சாய்ஸ் பண்ணனும் containing a line அப்படி சொன்னாங்க பாயிண்ட் வெக்டர் ரெண்டுமே சாய்ஸ் பண்ணனும் அப்புறம் plane வந்து perpendicular to plane னா ஒரு நார்மல் மட்டும் சாய்ஸ் பண்ணனும் வெக்டர் மட்டும் சாய்ஸ் பண்ணனும் plane உடைய ஈக்குவேஷன்ல இருந்து அதுல ax + by + cz கொடுத்திருந்தாங்கன்னா x y z க்கு பதிலா நீங்க ijk னு போட்டா போதும் so that is the normal equation இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டுருக்கேன் find the non parametric vector equation of the plane passing through the point 1, -2, -4 இல்ல பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க சோ பாயிண்ட் கொடுத்திருக்காங்க சோ இட் இஸ் நாட் a ப்ராப்ளம் ரெண்டாவது வந்து பெர்பெண்டிகுலர் டு தி ப்ளேன் கொடுத்திருக்காங்க இந்த ப்ளேன் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த x y z இது எல்லாம் எடுத்து ijk போடணும் அவ்வளவுதான் 1, 2, -3 வந்துரும் அதான் வெக்டர் அவ்வளவுதான் x y z போல நீங்க ijk போடணும் ப்ளேனோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கனால x y z போல ijk போட்டுக்கணும் இங்க லைன் கொடுத்திருக்காங்க லைன் கொடுத்தா நீங்க டினோமினேட்டர்ல இருந்து ஒரு வெக்டர் எடுக்கணும் அது 3i -j + k அப்படி டினோமினேட்ல நீங்க ஒரு வெக்டர் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் பாருங்க 3i -j + k அப்படி நீங்க வெக்டர் எடுக்கணும் சோ என்ன ஃபேஸ் கொடுத்திருக்காங்களோ அது அக்கார்டிங் டு தட் நீங்க வந்து ஆட் பண்ணனும் அப்படி இல்ல எடுத்த வாட்டி அப்படி இல்ல டோட்டலா எடுத்த வாட்டி உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு எத்தனை வெக்டர் இருக்கு அத பொறுத்து நீங்க எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும் டிசைட் பண்ணனும் இப்போ இந்த கேஸ்ல ரெண்டு இந்த கேஸ்ல என்ன இருக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு ரெண்டு வெக்டர் இருக்கு இங்க இருந்து ஒரு வெக்டர் எடுத்துறோம் இங்க இருந்து ஒரு வெக்டர் எடுத்துறோம் சோ 1.2 வெக்டர் ஃபார்ம் நீங்க அப்ளை பண்ணனும் அந்த மாதிரி நீங்க எல்லாம் எடுத்து முடிச்ச வாட்டி எந்த ஃபேஸ்க்கு அக்கார்டிங் டு தட் நீங்க எல்லாம் சாய்ஸ் பண்ணி முடிச்ச வாட்டி you use appropriate formula அது இங்க இந்தியா மேம் தான் சொல்லிருக்கோம் ரெண்டு பாயிண்ட் அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இங்க perpendicular to plane சொல்லிருக்காங்க இந்த ஃபேஸ் வந்து perpendicular to the plane அப்ப இங்க 2y + 6j + 6k அப்ப நீங்க ஒரு வெக்டர் மட்டும் எடுக்கணும் அப்ப ரெண்டு பாயிண்ட் ஒரு வெக்டர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அத தான் நீங்க அப்ளை பண்ணனும் இது இமேஜ் ஆஃப் தி பாயிண்ட் இப்ப கேன்சல் பண்ணாங்க சோ we will omit that இதுவும் தேவையில்லை டிஸ்டன்ஸ் சோ திஸ் இஸ் தி சாப்டர் நம்பர் 6 ஓவர்ஆல் கான்செப்ட் ஆஃப் சாப்டர் நம்பர் 6 சொல்லிருக்கோம் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 எக்சர்சைஸ் நான் விட்டுட்டேன் அது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் அதை வந்து நான் சொல்லவே இல்லை நீங்க அதை வந்து அப்ளிகேஷன் அதுல நிறைய ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நீங்க டாட் ப்ராடக்ட் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சார் பண்ணணும் டாட் ப்ராடக்ட் அப்ளிகேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சரி டாட் ப்ராடக்ட்ல எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சரி அதுல ரெண்டு வெக்டர் நீங்க கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீடியன் ஏடி அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க ரெண்டு வெக்டர் கண்டுபிடிக்கணும் ஒன்னு வந்து சம் ஆஃப் டூ வெக்டர் சம்மா இருக்கணும் ஒன்னு டிஃபரன்ஸா இருக்கணும் ஒன்னு a + b ஃபார்மட்ல இருக்கணும் இன்னொன்னு a - b ஃபார்மட்ல இருக்கணும் இப்போ வந்து டயகோனல்ஸ் ஆஃப் ரோம்பஸ் அப்படினா ஒரு ரோம்பஸ் a + b இன்னொரு ரோம்பஸ் வந்து a - b இப்போ ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் அப்படி சொன்னாங்கன்னா அதுல வந்து ஒரு வெக்டர் வந்து சம் இன்னொரு வெக்டர் வந்து டிஃபரன்ஸ் அது எல்லா சம்முமே வந்து
நீங்க ஐடியா வந்து ஒண்ணே ஒண்ணுதான் சம் அண்ட் டிஃபரன்ஸ் அப்படி எழுதணும் அதை அந்த சம் அண்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும் அதை டாட் பண்ண வேண்டியிருக்கும் ஒன்னு டாட் போட கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் இல்லையா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் இல்லைனா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி ஈக்குவல் பண்ண வேண்டியிருக்கும் மொத்தம் மூணு பண்ண வேண்டியிருக்கும் அதுல ஒன்னு வந்து டாட் போட எடுக்கணும் ரெண்டாவது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்கும் மூணாவது ரெண்டு பக்கம் தனித்தனியா ஸ்கொயர் பண்ணி ஈக்குவல் பண்ண வேண்டியிருக்கும் மொத்தமே மூணு தான் பண்ண வேண்டியிருக்கும் அதான் என்டையர் லாஜிக்குமே அது டாட் போடரோட அப்ளிகேஷன் கிராஸ் போர்டரோட அப்ளிகேஷன் வந்து ஒண்ணுமே இல்லாத ஏரியா தான் கேட்பாங்க ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் அப்படி கேட்பாங்க அது நீங்க ஏரியா பார் ஃபார்முலா நீ 11th படிச்சிட்டீங்க அதை ஜஸ்ட் அப்ளை பண்றது மட்டும் தான் போதும் மற்றபடி ஃபோர்ஸ் டார்க் ரெண்டு இருக்கும் ஃபோர்ஸ் வந்து எஃப் டாட் டி டார்க் வந்து மொமெண்ட் ஆஃப் டார்க் அப்படின்னு சொல்லுவோம் மொமெண்ட் வந்து எம்னு சொல்லுவோம் அது எம் வெக்டர் இஸ் ஈக்வல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது முக்கியமான பாயிண்ட் வந்து எம்ஆர்எஃப் நான் வந்து டயர் பேர் தான் சொல்லுவோம் எம்ஆர்எஃப் எம்ஆர்எஃப் தான் அந்த ஆர்டர் நீங்க மாத்தவே கூடாது பிகாஸ் இட் இஸ் வெக்டர் அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும் சோ நீங்க மாத்த கூடாது சோ இட் இஸ் எம்ஆர்எஃப் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர் ஆர் வந்து எப்பயுமே அட் தி பாயிண்ட் மைனஸ் அபவுட் தி பாயிண்ட் தான் அட் த பாயிண்ட்னா எந்த ஒரு பாயிண்ட்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த பாயிண்ட் முதல்ல எழுதணும் மைனஸ் அபவுட் த பாயிண்ட் எந்த ஃபோர்ஸ் எந்த பாயிண்ட் பொறுத்து நீங்க எந்த டார்க் கண்டுபிடிக்கணும் அந்த பாயிண்ட் சோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டார்க்ல மத்தபடி அந்த பக்கம் எதுவும் இல்ல தேர்ட் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து வால்யூம் ஆஃப் தி பேரலல் பேப்பர் அதை நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் அப்புறம் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் பிளேன்ஸ் தான் சோ திஸ் இஸ் தி ஓவரால் கண்டென்ட் ஆஃப் 6th சாப்டர் இது கண்டிப்பா படிக்க வேண்டிய சாப்டர் இல்ல கண்டிப்பா ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்பாங்க 5 மார்க் ரெண்டு 5 மார்க் கேட்பாங்க அது அது வந்து ஒரே ஆப்ஷன்ல கேட்டாங்கன்னா ஒரே ஏதாவது கேட்டாங்கன்னா யூ வில் லூஸ் ஒன் பட் ரெண்டு கேட்டாங்கன்னா யூ ஆர் லக்கி மோஸ்ட் ப்ராபபிலி தனித்தனியாலாம் கேட்டிருக்காங்க 5th கூட கம்பைன் பண்ணி ஒன்னு வேற சாப்டர் கூட கம்பைன் பண்ணி ஒன்னு எல்லாம் நிறைய தடவை கேட்டு ப்ரீசன்ட் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க சோ அது மாதிரி கேட்டா ரெண்டு நீங்க எழுதலாம் சோ யூ வில் பி வெரி லக்கி வென் யூ கெட் 2 இஃப் யூ ஆல்வேஸ் யூ கெட் 1 அட்லீஸ்ட் சோ ரெண்டு 5 மார்க் கொடுத்தா 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நீங்க வந்துரும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் 6th சாப்டர் So please concentrate it and I wish you all the success in the upcoming year. Corona irundhalum paravaala neenga inge vandu you listen to our given your patience and listen to our lectures. I thank you all for your great success. Thank you. Thank you for your